சவுதி அரேபியாவின் சவுதி அரேபியாவிற்கு வரும் பயணிகள் மூவாயிரம் சவுதரிய குறைவாக கொண்டு வரும் தனிப்பட்ட பொருட்களுக்கு சுங்க வரிகள் செலுத்த தேவையில்லை என்று சவுதி அரேபியாவின் சுங்கத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் தனிப்பட்ட ஏற்றுமதிகளுக்கான நுழைவு கட்டணமாக ஆயிரம் சௌதரியால் அதாவது கப்பல் கட்டணம் உட்பட என்று அல் அரேபியா தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு பதினைந்து சதவீதம் வாட் வரி விதிக்கப்படுகிறது என்று சவுதி அரேபியாவின் சுங்கத்துறை ஆணையம் அதன் டுவிட்டர் பக்கத்தில் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளது மேலும் இருந்து திரும்பும் மாணவர்கள் கல்லூரி வருகைகளுக்கான சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் ஹவுஸ் கோல்டு பர்னிச்சர் மற்றும் தனிப்பட்ட உடைமைகளுக்கான வரிகளிலிருந்து விலக்களிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டினருக்கான கிவா தளத்தை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஒவ்வொரு வெளிநாட்டினரும் எண்பத்தைந்து வெவ்வேறு செய்திகளிலிருந்து பயனடைய கிவா தளத்துடன் தனது கணக்கை பதிவு செய்ய வேண்டும் மேலும் கிவா இயங்கு தளத்தில் பதிவு செய்ய ஒரே ஒரு தேவை என்னவென்றால் செயலில் உள்ள அப்சர் கணக்கு மட்டுமே மேலும் இதில் உங்களுடைய இகாமா எண் மற்றும் பிறந்த திதி மொபைல் எண்கள் ஆகியவற்றை உள்ளீடு செய்து உங்களுடைய கணக்கை பதிவு செய்து கொள்ளலாம் சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி எடுத்து கொண்டவர்களிடமிருந்து இரத்தம் முறைதல் அல்லது த்ரம்போசிஸ் தொடர்பான எந்த ஒரு அறிக்கையும் கிடைக்கவில்லை என்று சவுதி அரேபியாவின் உணவு மற்றும் மருந்தக ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது இதுவரை சவுதி அரேபியாவில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் தடுப்பூசியை போட்டுள்ளார்கள் மேலும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காக எந்தவித முன்னனுமதியும் செய்யாமல் அனைத்து நேற்று முதல் வியாழன் கிழமை வரை காலை எட்டு மணி முதல் இரவு இரண்டு மணி வரை ரியாத்தில் உள்ள பனோரமா ஹாலில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் நபர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது விருப்பமுள்ள நபர்கள் ஈகமா மற்றும் தவக்கல்னா பயன்பாடு கொண்டு செல்வதன் மூலம் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம் சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் நேற்று முதல் ஒளி திருவிழா தொடங்கியுள்ளது பதினேழாம் நாள் நிகழ்வுகளுக்கான நிகழ்வுகளை இருபதற்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் சவுதி கலைஞர்கள் உருவாக்கியுள்ளார்கள் இது மார்ச் பதினெட்டு அன்று தொடங்கி ஏப்ரல் மூன்று வரை நகரம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் நடைபெறும் மேலும் இந்த நிகழ்வுகள் இருப்பிடங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் இணையதளம் சென்று காணலாம் மேலும் இங்கு செல்வதற்கு இலவச அனுமதி டிக்கெட்கள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் அமலுக்கு வந்துள்ள தொழிலாளர் சட்டத்தின் ஒரு பகுதியாக எக்ஸிட் விசாக்கள் தொடர்பான வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக எக்ஸிட் ரீஎன்ட்ரி மற்றும் பைனல் எக்ஸிட் விசாக்களுக்கான விண்ணப்பம் தொழிலாளியின் மின்னணு முறையில் சமர்ப்பிக்கப்பட்ட பத்து நாட்களில் செயல்பட தொடங்கும் இரண்டாவதாக பைனல் எக்ஸிட் விசாக்கள் நிறுவனம் மற்றும் அதன் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில்தான் இருக்கும் மூன்றாவதாக தொழிலாளியால் விண்ணப்பிக்கப்பட்ட ஃபைனல் எக்ஸிட் விசா சம்பந்தமான விவரங்கள் கேட்டறிந்து பதிலளிக்க நிறுவனங்களுக்கு பத்து நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் நான்காவதாக பத்து நாட்களுக்குள் நிறுவனம் பதிலளிக்கவில்லை என்றால் தொழிலாளி பதினைந்தாவது நாட்களுக்குள் செல்லுபடியாக கூடிய ஃபைனல் எக்ஸிட் விசாவை தாமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் ஐந்தாவதாக வேலை ஒப்பந்தம் முடிவடையும் முன்பு தொழிலாளி நிரந்தரமாக தாயகம் சென்று பிறகு அந்த நபர் சவுதி அரேபியா திரும்பி வர ஆயுட்கால தடை விதிக்கப்படும் ஆறாவதாக எக்ஸித்ரியன்றி விசாவில் நாட்டுக்கு சென்று விசா முடிவடையும் முன்பு சவுதி அரேபியா திரும்பாத தொழிலாளர்களுக்கும் ஆயுட்கால தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஏழாவதாக எக்ஸித்ரியன்றி விசாவில் தாயகம் சென்று தொழிலாளி விசா முடிவடையும் முன்பு ஏதேனும் காரணத்தால் சவுதி திரும்ப முடியாத சூழ்நிலையில் தனது எக்ஸிட் கிரேன்றி விசாவை தானாகவே நீட்டிப்பு செய்து கொள்ள உரிமை உண்டு என்றும் கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தாங்கத்தின் விலையானது நூற்றி தொண்ணூத்தோறு புள்ளி முப்பத்தைந்து சவுதரியல்களாக விற்கப்படுகிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தாங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினெட்டு புள்ளி எழுவத்தைந்து சௌதரியல்களாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இன்றைய நிலவரப்படி இந்திய மதிப்பிற்கு பத்தொன்போது ரூபாய் பதினாறு காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக முன்னூற்றி எண்பத்தோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஒன்றாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக ஆறு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்னாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்